பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 149, இறைவார்த்தை 4. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வரை எங்களை உன்னதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய நாட்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே. உமது அருளையும் இரக்கத்தையும் உமது அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைத்து பார்க்கக்கூடிய வேளையிலே ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் எங்களுக்கு போதாது சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துவதற்கு ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், நீர் எங்களை உமது திட்டத்திற்கீழ் கொண்டு வருகின்றீர். உம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே மீண்டும் மீண்டுமாய் இழந்து போன எங்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு திரும்ப தருகின்றீர். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றீர். உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களோடு கூட கடந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, நேற்றைய இரவு பொழுதிலும் கூட மன வருத்தத்தோடும் கலக்கத்தோடும் நாங்கள் படுக்கை அறைக்குள் கடந்து சென்றோம். நாளை விடியும் பொழுது நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ, எவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து கொள்வேன் என்கின்ற ஏக்கத்தோடு படுக்கை அறைக்கு சென்ற அநேக மக்கள் உண்டு தகப்பனே. அதிகாலையில் எழுந்த உடனே உமது வார்த்தைகளை கேட்ட உடனே அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீர் கொடுத்து இருக்கின்றீர். உமது வார்த்தை உயிர் உள்ளது சுவாமி. ஆண்டவர் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார், தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளிலும் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவதற்காக நீர் கடந்து வந்திருக்கின்றீர் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தொடக்க நூல் 18:13 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ என்கின்ற வார்த்தையின்படி அன்னால் கண்ணீரோடு உமது திரு சமூகத்திலிருந்து ஜெபித்த வேளையிலே அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. சாமுவேல் என்று பெயரிட்டு ஒரு தீர்க்க தரிசியாய் பயன்படுத்தி இஸ்ரவேல் மக்களுடைய தலைவர்களை உருவாக்க நீர் அவர்களுக்கு அவரோடு கூட இருந்து வழி நடத்தினீரே. அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் என் ஆண்டவரால் இயலாதது ஒன்றும் இல்லை, எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார் என்கின்ற விசுவாசத்தோடு அதிகாலையில் எழுந்து உமது திரு சமூகத்தில் இருந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் திடப்படுத்தும். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரே திடத்தின் ஆவியை இன்னும் நீர் மேன்மைப்படுத்த வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, நீர் அவர்களை மேன்மையாய் வைப்பீராக. அன்னை மரியாள் பாடியது போல், என் ஆண்டவர் ஏழைகளை புழுதியில் இருந்து தூக்கி எடுத்து அவன் உயர்த்துவார் என்றும், ஆண்டவரே வறியவர்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே. ஆண்டவரே, தாழ்ச்சியுள்ள மக்களை ஆண்டவர் உயர்த்துவார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றதே. 1 பேதுரு 5:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவருடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளை நீர் சந்திக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் சந்திக்கக்கூடிய பிள்ளைகள் மகா இரக்கம் பெற்ற பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஆக. ஆண்டவரே, உம்மை நோக்கி வரக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகளாய் இருப்பார்கள் ஆக. இந்த நாளிலும் தகப்பனே, உம்மை தேடி ஓடோடி வந்து இருக்கிறார்கள், அதிகாலையிலே விழித்திருந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள். என் ஆண்டவரால் மட்டுமே அற்புதங்களை செய்ய முடியும், என் ஆண்டவரால் மட்டுமே பெரிய காரியங்களை செய்து எங்களை உயர்த்த முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை நீர் உயர்த்துவீராக.
தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சந்திக்கப்பட வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தாய் தந்தையர்களை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, தன்னுடைய அன்பர்களை விட்டுவிட்டு, உறவினர்களை விட்டுவிட்டு, நாடு விட்டு நாடு சென்று ஆண்டவரே வேலைக்காக கடந்து சென்று இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வேலை செய்த இடத்தில் சமாதானம் இன்மையை அவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் சுவாமி. ஐயோ, என்னுடைய மனைவியை நான் பார்ப்பேனா, பிள்ளைகளை பார்ப்பேனா, என்னுடைய தாய் தந்தையர்களை சந்திப்பேனா என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். வேலை செய்த இடத்தில் சமாதானத்தையும் அமைதியும் கொடுப்பீராக. வேலை செய்யக்கூடிய இடத்திலே அங்கு இருக்க கூடிய மக்களுடைய கண்களில் தயவு கிடைக்க ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. நீரே பரிசுத்தராய் இருக்கின்றீர், உன்னத தெய்வமாய் இருக்கின்றீர், பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அநேக பேர் ஆண்டவரே ஜெயிலில் இருக்கிறார்கள். குற்றம் செய்யாமல் மற்றவருடைய குற்றத்தை தன்னை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள். நேர்மையானவர்கள் அநேக பேர் பழி சுமத்தப்பட்டு ஆண்டவரே பொய்யாக தீர்ப்பிடப்பட்டு அவர்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள், காவல் பிடியில் இருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய யார் உண்டு? நான் ஒரு நேர்மையானவனாய் இருக்கின்றேன், ஒரு நேர்மையோடு வாழ்கின்றேன், ஒரு பரிசுத்த தன்மையோடு நான் இருந்தேன். ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தீங்கு வந்திருக்கிறது என்று சொல்லி மன உளைச்சலோடும் வேதனையோடும் ஆண்டவரே ஜெயிலர்களுடைய பிடியில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே, அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மீட்பை கொடுப்பீராக. அந்த நாளிலே பேதுருவும் சீலாவும் ஜெயிலில் இருந்து உமை ஆராதித்து துதித்து உமை நோக்கி புகழ் பாடி பண்ணிசைத்த நேரத்திலே ஜெயிலின் கதவுகள் உடைந்து ஆண்டவரே வான தூதர்கள் வந்து காப்பாற்றியது போல் இவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை சந்தித்து ஆண்டவரே அவர்களுக்கும் காவல் தூதர்களை அனுப்பி நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்து அவர்களை வெளியிலே கொண்டு வந்து மகிழ்ச்சியாய் தன்னுடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலே நீரே எல்லோருக்கும் பாதுகாப்பாய் இருக்கின்றீர், நீர் எல்லோருக்கும் அரணாய் இருக்கின்றீர். உம்மால் முடியாத காரியம் எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை அறிந்து இருக்கின்றோம். திரு பாடல்கள் 121:5 சொல்லப்பட்டு இருக்கிறது போல ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வல பக்கத்தில் உள்ளார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எங்களுடைய வலப்புறத்தில் இருக்கின்றீர். எங்களுடைய மன கண்களுக்கு முன்பாக உம்மை வைத்து இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்களை பாதுகாக்கின்றீர். எந்த நேரத்திலும் எங்களுடைய உயிர் இந்த உடலில் இருந்து பிரிந்துவிடும் சுவாமி. ஆனால் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை, எந்த ஒரு கண்ணீரும் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அறிந்து இருக்கின்றோம். தூயாதி தூயவரே, பரிசுத்த தெய்வமே, எங்களை நீர் திடப்படுத்தும் ஆசீர்வதியும் சுவாமி. எங்களை நம்பி ஆண்டவரே இவரிடம் ஜெபித்தால் என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜப விண்ணப்பங்களை செலுத்தியிருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த கத்தோலிக்க காணொளியை நடத்துகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதற்காக உழைக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். உதவி செய்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அரவணைப்பவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தேவைகளை சந்திக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரும் ஆன்மீகத்தில் வளர்ந்து உமது இனிய பிரசன்னத்தை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் தகப்பனே, அநேக பிள்ளைகள் என்னோடு சேர்ந்து உமை மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்தி உமை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கப்பட வேண்டும், அவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த தன்மையோடு அவர்கள் நடந்து அநேக மக்களை, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் நீர் அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கின்றேன். இறை வார்த்தையில் நிலைத்திருக்கக்கூடிய பலத்தையும் திருச்சபையில் நிலைத்திருக்கக்கூடிய ஆற்றலையும் நீர் தர போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து உண்மையிலேயே எங்களை நிறைவாய் நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளைவிடாதேயும். தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலூர் பத்தாயே, பூண்டி மாதாவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம். எல்லோரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அமைதியாக வாழ உமது மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி, பாவிகள் ஆறுக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.